ஹலோ எம்பிஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குக்கு வித் கோமல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் ஒரு ஷோ ஓடிட்டு இருக்குதுல, அந்த ஷோ பற்றி சில சீக்ரெட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில உண்மைகளும் சில உருட்டுகளையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லப்படுற சில உருட்டுகளையும் உண்மைகளையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம், அதாவது பார்க்க போகிறோம். ஸோ அதில் எது உண்மைகள் அதில் எது உருட்டுகள் அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஆரம்பிக்கலாமா? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற 30,000 சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு, கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோமாளி குக் வந்து பேர் பண்ணுறாங்களே, அந்த பேர் வந்து அவங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் சேரணும், இந்த கோமாளி தான் இந்த குக் கூட சேரணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த சிவாங்கி ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்களாமா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கோமாளி யார், எங்களுக்கு அதாவது எங்கள் குக் யார் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அது நேச்சுரலாக நடக்கிறது, எந்த குக்கு எந்த கோமாளி கூட சேர்றாங்களோ அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கெல்லாம் வந்துட்டு என்ன எதை கொடுத்தாலும் செய்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு பேரே தெரியாது, எனக்கு ரசம் குழம்பு சாம்பார்னு தெரியும், இதெல்லாம் எது சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு பேருமே வாயில் நுழைய மாட்டேங்குது, அந்தளவுக்கு என்ன சமைக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது, சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அது எப்படி இவங்கெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதை நாங்கள் பண்ண போகிறோம், உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டர்ப் வரப்போது அதெல்லாம் கற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி குக் வித் கோமாளி டீம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு 1 வீக் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு வராங்கப்போ அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா இந்த டிஸ்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம், இட்டாலியில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் அந்த கண்ட்ரியோட இந்த சைடில் இருக்கிற டிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க கற்றுக்கிட்டு வரணும். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த பிளேஸில் எந்த ஒரு பிளேஸ் வேணாலும் அவங்களுக்கு வரலாம். ஈவன் இந்த கோமாளி கூட இந்த குக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த ஸ்பாட்லேயே உட்காந்து சில ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நீங்கள் இவங்களை போய் நோண்டுங்க, அவங்களை போயிட்டு போய் விளையாடுங்க, இந்த மாதிரி எதாவது காமெடி பண்ணுங்கள், ஃபன்னாக இருக்கணும், ஃபுல்லாக எப்பவுமே ஃபன்னாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்டாக ஸ்பாட்லேயே எல்லாம் எழுதி கொடுப்பாங்களா. குக் வித் கோமாளியில் சேலரி எவ்வளவு, ஜெயிச்சா ஒரு 5 லட்சம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாலும் என்ன அவங்களுக்கெல்லாம் சேலரியெல்லாம் வந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க. அதாவது விகடன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் கூட வந்திருக்குது, அது போக யூடியூப்பில் நிறைய பேர் வந்து போட்டுட்டுருக்காங்க. இந்த குக் வித் கோமாளியில் ஒரு 15,000 ரூபா வந்து வாங்கிட்டு வந்துருக்கிறார் ஃபர்ஸ்ட்டெல்லாம் புகழ் ஒவ்வொரு எபிசோடுக்கும், அப்போ 15 ரூபா வாங்கிட்டு இருந்தார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா பக்கம் வாங்கிட்டு இருக்கிறாரம்மா புகழ். ஸோ அந்த அளவுக்கு அவர் டெவலப் ஆகி வந்திருக்கிறாரு. பாலா அப்புறம் மணிமேகலை அவங்கெல்லாம் வந்து 20 ரூபா வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ அந்த ரெண்டு பேருமே வந்து குக் வித் கோமாளி விட்டு வெளியே போயிட்டாங்க. குக்ஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சேலரி எச்சா இருக்குது, கோமாளி விட கோமாளி தானே ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக்ஸுக்கு வந்து அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சகிலா, அவங்க வந்து 50,000 ரூபா பக்கம் சேலரி வாங்கியிருக்கிறாங்களா. அவங்களுக்கு மேலே வந்து இந்த அவங்க பேர் என்ன பிக் பாஸில் கூட வந்தாங்க வனிதா அப்புறம் ரேகா இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 60,000 வரைக்கும் ஒரு எபிசோடுக்கு வாங்கியிருக்காங்களா. கோமாளிக்கெல்லாம் 20 ரூபா 15 ரூபா, குக்ஸுக்கு மட்டும் 40 ரூபாய்க்கு மேலே எல்லாம் கொடுக்குறாங்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஹோம்ஒர்க் பண்ணணும். ஈவன் குக் வித் கோமாளிலேயே அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறப்ப நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த செஃப்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டோம், நீங்களாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஃப்கிட்ட போய் கற்றுக்கிட்டுலாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்வின் அவர் வந்து அது ஏதோ சம்திங் அது ஒரு சைனீஸ் டிஷ்ஷு, அந்த டிஷ்ஷை கற்றுக்கிறதுக்காக சைனீஸ் ஹோட்டல்லையே போய் ரெஸ்டாரண்ட்லேயே போய் ஒர்க் பண்ணி பார்த்து அதை கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ சிவாங்கி பார்த்தீங்க அப்படின்னா கோமாளியாக வந்தவங்க இப்போ திடீர்னு ஒரு 3 மாதம் போய் குக்கிங் எல்லாம் கற்றுக்கிட்டு 3 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஈவன் நிறைய பேர் வந்துட்டு ஓனாக செஃப் ரெடி பண்ணி அந்த செஃப்கிட்ட கற்றுக்கிட்டு வந்து இங்கே சமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க அவ்வளோ ஹோம்ஒர்க் போட்டு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவங்க குக் பண்ணி கொடுக்கறதுனால ஈவன் கோமாளியோட சேட்டைகளையும் தாங்கிட்டு அவங்க கரெக்டாக குக் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு அவ்வளோ சேலரி. ஸோ இவங்க எல்லாத்தோடும் சேலரி யாருக்கு எச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குக் வித் கோமாளி டீம் பிளான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜு 1 லட்சத்துலேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரி வரும் ஒவ்வொரு எபிசோடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கன்ஃபார்மான நியூஸாக அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல, பட் இருந்தாலும் இந்த வீடு அது போக நிறைய யூடியூப் சேனல்ஸில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் சேலரி வருது, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட வருது, 1-20 பக்கம் வரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. பட் இந்த ஷோல குக் வித் கோமாளி இருக்கிற ஜட்ஜுக்கும் மற்ற ஷோல இருக்கிற ஜட்ஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜட்ஜுங்கிறவரு கூட ஜாலியாக இருப்பார், வெங்கடேஷ் பட் பயங்கரமாக ஜாலியாக இருப்பார், இப்போ தாமு அவரும் வந்துட்டு காமெடியெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பாஸ் தவிர மற்ற பிக் பாஸ் தான் வந்து பயங்கரமாக வந்து டிஆர்பி போயிட்டு இருந்த ஒரு ஷோ விஜய் டிவியில், அதோட ரீச் வந்து வேறு எந்த ஷோக்குமே கிடைக்கல. ஸோ நம்ம வந்து ஒரு வேறு ஏதோ ஷோ ரெடி பண்ணோம் சொல்லி குக் வித் கோமாளி அதாவது ஒரு சமையல் ஷோ ரெடி பண்ணலாமே. சமையல் ஷோனால் லேடிஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க, ஆல்ரெடி நம்ம நிறைய சீரியல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதனால் நிறைய லேடிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ லேடிஸ் மட்டும் பார்த்தாங்கன்னா டிஆர்பி வந்து அவ்வளோ வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்திருக்குது. சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் இந்த சமையல் ஷோவை.
காமெடி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த குக் வித் கோமாளி. அதில் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு சீசன் வந்து பெருசாக போகலை. அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் அவங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. புகழ் சிவாங்கிலாம் பயங்கரமாக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த குக் வித் கோமாளியோட ப்ரொடியூசர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் சிங்கரோட ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு லேடிஸ் இருக்காங்க. அந்த லேடிஸ் தான் இந்த குக் வித் கோமாளியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மீடியம் மெசன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மீடியம் மெசன்ஸ் தான் இந்த குக் வித் கோமாளியும் ப்ளஸ் சூப்பர் சிங்கரையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபன் ஷோவாக இருக்கணும். பட் இந்த பாடி ஷேமிங்லாம் வந்துடக்கூடாது, ஃபேமிலி ஓரியன்டாக, அதாவது ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்காங்களாமா. அண்ட் புகழ் பற்றி சிவாங்கியை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஈவன் அஸ்வின் அவரோடத பற்றி உங்களுக்கு தெரியல, அவங்களோட லைஃப் ஸ்டோரி எப்படி, புகழோட லைஃப் ஸ்டோரி, அவர் இங்கே வரதுக்கு முன்னாடி புகழ்கிட்ட சில பேர் வந்து திருடிட்டு போயிருக்கிறாங்க, அவரை எப்படி ஏமாற்றிட்டு அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு திருடிட்டு போனார் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம், ரெண்டுக்குமே லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த குகித்து கோமாளி ஷோ வந்துட்டு பயங்கர கிட்ட அடிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஷோவை காப்பி அடிக்காமல் சில பேர் இருப்பாங்களா, கண்டிப்பாக காப்பி அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி காப்பி அடிச்சு ரெடி பண்ணப்பட்ட சில ஷோஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் குக் வித் குருக்கு, அந்த குக் வித் குருக்கு வந்து இவங்க தான் வந்து ஏதோ காப்பி ரைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், இவங்க தான் ஹெல்ப் பண்ணிக்காங்க. ஈவன் வந்து வெங்கடேஷ் பெடுத்து அதில் கூட ஜட்ஜாக இருப்பார். இன்னொருத்தர் வந்து வேற ஒருத்தர் இருப்பார் அந்த கன்னட சைலேருந்து வந்திருப்பார்னு நினைக்கிறேன். இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குக் வித் கோமாளியை கன்னட சிஎம்ஏ வந்து பார்த்துட்டு அவரோட ஃபேமிலி கூட உட்காந்து பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு இருந்திருக்காரு. சில டைமில் ஏதோ ஒரு புகழ் வரல, பாலா வரல, இல்லைனா பாபா பாஸ்கர் மாஸ்டர் வரல அப்படின்னா வந்துட்டு உடனே ஃபோன் பண்ணி ஏன் அவர் வரல இவர் வரலன்னா கால் பண்ணி கேட்குற அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்ததுனால, என்ன சிஎம்ஏ பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னடாவில் வந்து இது ஒரு ஷோவே நம்ம எடுக்கணும்னு சொல்லி குக் வித் கிருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பெங்காலியில் கோல் மீல் கோலா ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒரு ஷோ வந்து குக் வித் கோமாளி காப்பி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அது போக வந்து ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி இன்னொரு ஷோ எடுத்திருக்காங்க, என்ன சவால் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில காப்பி கேட்டும் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் பெருசாக ரீச் ஆச்சா குக் வித் கோமாளி அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீச் ஆகிருந்தால் தெரிஞ்சிருக்கும், ஃப்ளோவில் ஏதாவது வந்திருக்கும். குக் வித் கோமாளி தான் இப்போ வரைக்குமே பயங்கரமாக ஹிட் அடிச்சிருக்கிற ஒரு சமையல் ஷோ. அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து குக் வித் கோமாளியோட ரொம்ப ஃபேவரட்டான கோமாளி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து புகழ் இருக்காங்க, பாலா இருக்காங்க, மணிமேகலி இருக்காங்க, சிவாங்கி இருக்காங்க, இப்போ அவங்க குக் ஆகிட்டாங்க, அது போக இப்போ குறைசிவா இருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி நிறைய கோமாளிஸ் இருக்கிறப்போ இந்த கோமாளிஸ் எல்லாம் அடி வாங்குறாங்களே அதெல்லாம் உண்மையா, சரி மெயினான வந்து புகழ் தான் அதிகமாக அடி வாங்குறாரு, குறைசி இப்போ அடி வாங்குறாரு, இதெல்லாம் ரொம்ப உண்மையாக அடிக்கிறாங்களா, என்ன திருக்கடிச்சில் விழுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு எடிட்டிங்கில் பார்த்துக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அடியெல்லாம் பயங்கரமாக படாது. சில சமையல் சோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ வச்சு அடுத்துட்டு இருக்கிறப்ப கை ரத்தங்கனா வந்துருச்சு ஏதாவது கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே அதுக்கு ஒரு பிஜிஎம் வச்சு ஒரு க்ளோஸ் அப் வச்சு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்டில் வந்து சேடாக போட்டு அது ரொம்ப ஒரு சீரியஸாக காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒயிட் அண்ட் பிளாக் பேக்ரவுண்ட்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக சீரியஸாக காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் இதில் எல்லாம் பெருசாக அந்த மாதிரி எதுவுமே வரல, ஏதாச்சும் அடிபட்டுச்சுனா கூட டக்குன்னு போயிட்டு வந்துடுறாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, இல்லை அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கையில் கண்ணை கட்டு போட்டுருந்தாங்கன்னா அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, ஏன் அவங்களுக்கு அடிப்படையெல்லாம் காய்க்க மாட்டேங்கிறேன், ரத்த காயங்கனா போட்டுருச்சு கட் பண்ணிட்டாங்கன்னா ஏன் அதை காய்க்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரொடியூசர்ஸும் இந்த டீம் வந்து என்ன பிளான் பண்ணிக்காங்கன்னா, இல்லை நான் வந்து இது ஒரு ஃபன்னாக போயிட்டு இருக்கிற ஒரு ஷோ, திடீர்னு அவங்களோட கோமாளிக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, இல்லை குக்குக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சுன்னா உடனே வந்து அவங்க ரொம்ப சேடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்குற வியூவர்ஸ் டிவியில் பார்க்குறவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்க ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு ஃபீலிங் ஆயிரும், ஒரு ஃபன்னாக போயிட்டு இருக்கிற ஷோ ஃபன்னாகவே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க பார்ப்பாங்களா. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்னதாக புகழோட சிவாங்கியோட மோட்டிவேஷனல் ஸ்டோரி, அவங்க லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.